பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது அதை வந்து பேசிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்துட்டு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு பேருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 100 ml பட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம் கடைக்கலாம் கிடைக்கும், ஸோ அது வந்து ஒரு 200 ml எடுத்துக்கலாம். டொமேட்டோ பியூரி வந்துட்டு ஒரு தக்காளி வந்துட்டு ஒரு 5 தக்காளி எடுத்துங்க. ஸோ 5 தக்காளியில் மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் லைட்டாக கோடு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு கசகசா தக்காளி இதெல்லாம் தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக உடஞ்சி நல்லா வெந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஆற வச்சுட்டு அதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைக் கொஞ்சம் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி போடுங்க. அண்ட் சாப்பிடு கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் பூண்டு நறுக்கின பூண்டை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூனில் அளவுக்கு போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வேக வச்சு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஒரு பக்குவத்துக்கு கலரே நல்லா ரெட்டிஷாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி, கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி லைட்டாக பவுடர் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சீரகப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா பச்சை வேகம் போனதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம் அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ க்ரீம் ஆட் பண்ணுங்கள். க்ரீம் ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது பன்னீரை வந்து ராவாக கட் பண்ணி அப்படியே டேரெக்டாக உடனே சாப்பிட்றீங்கன்னா ராவாக கட் பண்ணி டேரெக்டாக போடலாம். அப்படி இல்லை மதியம் பண்ணுறதா ஈவினிங் பண்ணுறதா நைட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதாவது தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்துட்டு போட்டுட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியில் போடுங்க. நல்லா கொதிச்சு அந்த தண்ணியில் போடுறதையும் அந்த தண்ணி சுத்தமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆயிலும் சுத்தமான ஆயிலில் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா சீக்கிரமாக அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக இறக்கும் போது மேலே ஒரு 2 ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.